திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருவதற்கு காரணம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றுதான் அன்னை பராசக்தி அருணாச்சலேஸ்வரரை வலம் வந்து இடபாகம் பெற்றார். அன்று சந்திரன் சூரியனிடமிருந்து சக்திகளை அதிகம் அளவில் பெற்று அதை வெளியிடும் பூர்ண நிலவாக உலா வருகிறான். அந்த ஒளி மலை மீது பட்டு பிரதிபலிக்கும் போது அது நமது உடலுக்கு நம் மனதுக்கும் பற்பல நன்மைகளை நமக்கு தெரியாமலே செய்கின்றது. இதனால் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது சித்தர்களால் சிறப்பாக போற்றப்படுகிறது. அதுலேயும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிட்டும். திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிட்டும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை, புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும். அஷ்டமி தினத்தில் கிரிவலம் வந்தால் தீவினைகள் அகலும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் கூறுறாங்க. இந்த விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மிகுந்த நன்மையை பெற முடியும். நன்றி.